வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். புது மனிதனாக மாற்றும் இயேசுவே, புதிய பாதை காட்டி என்னை நடத்தும் இயேசுவே, புத்தம் புது மனிதனாக மாற்றும் இயேசுவே, புதிய பாதை காட்டி என்னை நடத்தும் இயேசுவே, மாற்றும் இயேசுவே என்னை மாற்றும் 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 இயேசுவே, புத்தம் புது மனிதனாக மாற்றும் இயேசுவே, புதிய பாதை காட்டி என்னை நடத்தும் இயேசுவே. பழைய பாவ பாதை நானும் மறக்க வேண்டுமே, என்னை அழிக்கும் உணர்வும் உறவும் மறைய வேண்டுமே, பழைய பாவ பாதை நானும் மறக்க வேண்டுமே, என்னை அழிக்கும் உணர்வும் உறவும் மறைய வேண்டுமே, புதிய மனிதன் கிறிஸ்து உம்மை அணிய வேண்டுமே, புதிய மனிதன் கிறிஸ்து உம்மை அணிய வேண்டுமே, சகலருக்கும் சாட்சியாக வாழ வேண்டுமே, சகலருக்கும் சாட்சியாக வாழ வேண்டுமே, புத்தம் புது மனிதனாக மாற்றும் இயேசுவே, புதிய பாதை காட்டி என்னை நடத்தும் இயேசுவே, மாற்றும் இயேசுவே என்னை மாற்றும் இயேசுவே, மாற்றும் இயேசுவே என்னை மாற்றும் இயேசுவே, புத்தம் புது மனிதனாக மாற்றும் இயேசுவே, புதிய பாதை காட்டி என்னை நடத்தும் இயேசுவே. திருப்பாடல்கள் 118 22-23 வசனங்கள். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. இயேசுவில் எனது அருமையான சகோதர சகோதரிகளே, கட்டட கலைஞன் கட்டடத்தை அழகுற கட்டி எழுப்புகிறார். அதை போல ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் இறைவன் என்று எபேசியருக்கு எழுதிய திருமுகம் நமக்கு சொல்லுகிறது. ஆக கட்டடம், கட்டட கலைஞன், கட்டடத்துக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் என்ற நிலையில பார்க்கும்போது புறக்கணித்துக்கப்பட்ட கல் மூளைக்கல் ஆயிற்று. இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பு நமக்கு எவ்வளவு ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக இருந்தது. அந்த மீட்பிலே தான் இந்த உலகம் நாமும் புது வாழ்வு பெற்றோம், உயிர் பெற்றோம் என்பதை வெளிப்படுத்துவதாகத்தான் அமைந்திருக்கிறது. யூத மக்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள்.
அவரை உதாசனப்படுத்தினார்கள், உதறி தள்ளினார்கள், எள்ளி நகையாடினார்கள், ஏளனம் செய்தார்கள், முள்முடி சுற்றினார்கள், சாட்டையால் அடித்தார்கள், பாரமான சிலுவையை சுமத்தினார்கள், கல்வாரி மலையில் அவரை வழிநடத்தி சென்றார்கள், ஆணிகளால் அடித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், கொலை செய்தார்கள். ஆக அவர் புறக்கணிக்கப்பட்ட கல். ஆனால் இன்று கிறிஸ்தவத்தின் விசுவாசத்தின் அடிப்படை, இன்று இயேசு உயிர்த்தார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். ஆக அவரே நம்ம விசுவாசத்தை உருவாக்கி இன்று இயேசு உலகளாவிய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மீட்பராய், வாழும் கடவுளின் மகனாய், ஒரு இரட்சகராய், பாவங்களுக்கு எழுவாக தன்னை கையளித்த ஒரு செம்மறியாய் இருக்கிறார். ஆக யோவான் செய்து அதைத்தான் சொல்வார், நானே நல்ல ஆயேன், என் ஆடுகளுக்காக நான் உயிரை கொடுக்கிறேன். எதற்காக? அவர்கள் நிறைவான வாழ்வு பெற வேண்டும் என்று கொடுக்கிறார். ஆக அப்படியாக தன் வாழ்வை கொடுத்து நமக்கு வாழ்வு கொடுத்த தேவன். ஆக நீ இருக்கின்ற எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு வாழ்வு கொடுக்க இருக்கிறார். ஆயனாக உன் இல்லம் தேடி வருகிறார், உன் உள்ளம் தேடி வருகிறார், உன் சுமைகளை போக்குகிறார், உன் குறைகளை போக்குகிறார், உன் பிணிகளை போக்குகிறார், உன் நோய்களை குணப்படுத்துகிறார், உனக்கு விடுதலையான வாழ்வளிக்கிறார், உன்னை உயர்த்துகிறார். இயேசுவே, ஆண்டவரே, எல்லாவற்றையும், என் வாழ்வையும், என் குடும்பத்தையும், என்னையும் உமக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. என்னை நாளும் காத்து வழி நடத்தும் அப்பா. இந்த நாளை நீ ஆசீர்வதித்தது போல இந்த இரவு நேரத்தையும் ஆசீர்வதித்து உமது வல்லமையால் நான் இன்னும் அதிகமாக உம்மீது கொண்ட நம்பிக்கையில் வளர வாழ செய்வீராக. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.